நீண்ட நாட்களின் பின்பு உங்களோடு பேசுவதை இட்டு மகிழ்ச்சி. குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு உங்களுடைய ஆய்வுகளோடு சம்பந்தப்பட்டது. பெண்கள் சிறுவர்கள் மீதான ஒடுக்குமுறைகள் மிகவும் அதிகரித்து செல்கின்றது. இந்த ஐநாவினுடைய ரெசல்யூஷன் இதனை மையமாக வைத்துக்கொண்டு கைதுகள், பெண்களை சிறையில் அடைப்பது, சிறுவர்களை கொண்டே சிறுவர் நல காப்பகங்களிலே விடுவது என்றெல்லாம் இல்லை கடந்து செல்கின்றது. ஆனால் இந்த நேரத்திலே இலங்கையில் ஒரு அரசியல் இடைவெளி இருக்கிறது, அல்லது போராட்டத்துக்கான பயங்கள் இருக்கின்றன. அவற்றையும் தாண்டி பல அமைப்புகள் போராட்டங்களை நடத்துகின்றன. ஆனால் இந்த புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்றவர்கள், பெண்கள் அமைப்புகள் அல்லது பொதுவான அமைப்புகள், தமிழகத்திலே இருக்கின்ற அமைப்புகள், இவை குறித்த வெறும் எல்லா ஊடகங்களிலும் அறிக்கை போர்களாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றன, அறிக்கைகளாக வந்து கொண்டிருக்கின்றன. செயற்பாட்டிலே ஒரு பாரியொரு தேக்கம் ஒன்று அல்லது கள்ள மௌனம் ஒன்று காணப்படுகிறது. எனவே இது குறித்து நீங்கள் இலங்கையில் இருந்து கொண்டு இவற்றை எவ்வாறு அனுமானிக்கிறீர்கள்? இது இவை குறித்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? உண்மையில் இந்த விவகாரம் ஜெயக்குமாரி விபூசிகா அவனுடைய நிகழ்வோடு மட்டும் தொடர்பட்ட ஒன்று அல்ல. இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்னரே இது தொடர்பான பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. சிறுவர்களும் பெண்களும் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழலை தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கின்ற ஊடகங்கள்லையும் அவ்வப்போது செய்திகள் வந்தன. ஆனால் இந்த ஜெயக்குமாரியினுடைய சம்பவம் வந்து ஊடகங்களில் சற்று விரிவாக வெளிவந்ததனால்தான் இன்றைக்கு அது கொஞ்சம் பேச்சு பொருளாக இருக்கின்ற. ஆகவே இந்த விடயத்தை வச்சுக்கொண்டு முன்னோக்கி நாங்கள் அந்த விடயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். யார் இதில் கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்த போராளிகளாக இருந்த பெண்கள் புனர்வாழ்வு பெற்று திரும்பி வந்த நிலையில் அவர்கள் மிக மோசகரமாக பாதிக்கப்படுகின்றனர். விசாரணை என்ற பெயரிலும் கண்காணிப்பு என்ற பெயரிலும் அவர்கள் பாதிக்கப்படுவது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வருகின்றனர். அதேவேளை இந்த இவர்களை விட இன்றைக்கு பல ஒரு என்ன பெண்தலைமை குடும்பங்கள் நிறைய இருக்கின்றன. அதுவும் இளம் வயதில உள்ள பெண்தலைமை குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த குடும்பங்களைச் சேர்ந்த தாய்மார்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைக்கு அப்பால இந்த கெடுபிடிகளால் வருகின்ற நெருக்கடியும் அவர்களை பாதிக்க செய்கிறத நாங்கள் பார்க்கலாம். இது அடுத்தது சிறுவர்கள் சம்பந்தமான, அதுவும் பெண்கள் இந்த சிறுமிகள் சம்பந்தமான விஷயம். இந்த விபூசிகாவினுடைய பிரச்சனை அவர் பூப்படைந்து ஒரு 13 நாட்கள்லாம் ஆகினான். அந்த நாட்கள்ல மிகுந்த கவனிப்பு என்பது தேவையாக இருக்கின்றார். வெறுமனவே உடல் ரீதியான கவனிப்பு மட்டுமல்ல, உள ரீதியான கவனிப்பும் கூட தேவையாக இருக்கின்றது. ஏன்னா உடல் அந்த தேவை பூர்த்தி செய்யப்படுகின்ற போதுதான் அந்த பருவத்தை தாண்டி அது அந்த சிறுமி வளரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரும். ஆனால் இந்த பருவத்தில் அதுவும் அந்த சிறுமி காலில் விழுந்து கட்டி பிடிச்சு போலீசாரின் காலில் விழுந்து கட்டி பிடிச்சு பெற்றோருக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறியதாக பத்திரிகை தகவல்கள் வருகின்றன. அவை அந்த 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 பிள்ளையினுடைய உள்ளநிலை எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை எங்களாலே அறியக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு தாய் பூசாவிலையும் மகள் என்ன சிறுவர் விடுதியிலையும் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இன்றைக்கு வந்து சேர்க்கணும். அவை இந்த நிலைமைகளை தொடர்பாக தாயகத்தில பொறுத்தவரையில இங்கே பல கெடுபிடிகள் இருப்பதனால இங்கே அது தொடர்பாக அக்கறையை செலுத்தி ஒரு போராட்ட வடிவத்துக்கு போவது என்பது சற்று கடினமானது. ஆனாலும் சில போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. இந்த ஜெயக்குமாரியினுடைய சம்பவம் முடிந்த உடனே 13ஆம் தேதி ஜெயக்குமாரியினுடைய சம்பவம் நடக்கின்றது. 16ஆம் தேதி வவுனியாவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கின்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பற்றியவர்கள் பலர் வந்து இந்த காணாமல் போன குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், மற்றது அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள். அது ஒரு சிறிய அளவு சனத்தொகையை கொண்ட போராட்டமாக இருந்தாலும் அது முக்கியத்துவம் உடையதாக இருந்தது. அதேவேளை நேற்றைய தினம் இங்கு மன்னாரில் போராட்டம் நடந்தது. மன்னாரில் போராட்டம் நடந்தது, அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனை ஒழுங்கு செய்திருந்தது. அதுவும் கூட பல முக்கிய விஷயங்களை ஒரு ஒரு அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் கூட அவர்கள் தங்களால் முடிந்தவரை போராட்டத்தை நடத்த முயற்சித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை விட நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இந்த ஆசிரியராக இருந்து என்ன கொலை செய்யப்பட்டு அவருடைய எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்ட நிமலரூபனுடைய
நிமலருவனுடைய கொடியை கண்டித்து ஆர்ப்பாட்ட உருவத்தில் நடந்தார். அந்த ஆர்ப்பாட்ட உருவத்திலேயே கூட இது அவர் காதல் தோல்வியினால் தான் தற்கொலை செய்தார் என்று கூட நோட்டீஸ்கள் கூட அங்க வந்து போடப்பட்ட நிலைமையும் கூட இருந்தார். அப்ப இந்த இங்கே இருக்கின்றவர்கள் தங்களால் முடிந்தவரை ஏதாவது செய்ய முயற்சிக்கிறார். தென்னிலங்கையில இதுக்கான சாத்தியம் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் தான். ஆனா இங்கே இருக்கின்றவர்கள் முயற்சிக்கின்றார்கள் என்பது உண்மையான விடயம். அதேவேளை தமிழ்நாட்டிலேயும் கூட தமிழ்நாட்டில இந்த ஜெயக்குமாரி கைது செய்யப்பட்ட போது ஜெயக்குமாரியினது அவர்கள் இந்த ஜெனிவா தொடர்பான போராட்டத்தை நடாத்தினாலும் இந்த ஜெயக்குமாரி விபூசியாவினுடைய விடயத்தையும் அங்கே அவர்கள் கவனத்தில் குறித்து பராயிகளை ஏந்தி அந்த அது சம்பந்தமாக அந்த அதையும் முன்னிறுத்தி அந்த போராட்டத்தை நடாத்தியிருந்தார்கள். சேவ் தமிழ் என்கின்ற இயக்கம் வள்ளுவர் கூட்டத்துக்கு முன்னாலே அந்த போராட்டத்தை நடாத்தி இருக்கின்றார். அப்ப இந்த தமிழ்நாடு என்றாலும் சரி இங்க தாயகத்தில் இருக்கிறவர்கள் என்றாலும் சரி ஓரளவுக்கு தங்களால முடிந்த செய்கின்றார்கள். ஆனால் புலம்பெயர் நாடுகள்ல அது அங்கே இருக்கின்றவர்கள்லாம் அதை பற்றி யோசிக்க வேண்டும். ஆனா அவர்கள் வந்து இப்ப ஜெனிவா தொடர்பான முழு கவனத்தை செலுத்தினபடியால இந்த கவனத்தை குவிக்காவிட்டார்களோ தெரியவில்லை. ஆனால் அவர்களும் இது தொடர்பான அக்கறையை செலுத்தி செயற்படுகின்ற போதுதான் இந்த பாதிப்புகளை கொஞ்சமாக குறைக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்களான ருக்கி பெர்னாண்டோவும் பிரவீன் மகேசனும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு வெளியில் ஒரு குரல் இருக்கின்றது. குரல் இருக்கின்றபடியாலே அவர்கள் வெளியில் வரக்கூடிய சூழல் இருந்தது. சர்வதேச ரீதியாக அழுத்தம் பண்ண உடனே அரசாங்கம் அவர்களை சிறையிலிருந்து வெளியே விட்டது. ஆனால் இந்த குரல் இல்லாதவர்களுக்கு யார் குரல் கொடுக்கிறார் என்ற பிரச்சனை இங்கே வருகின்றது. அப்ப குரல் இல்லாதவர்கள் சிறையில் இருக்க வேண்டிய எல்லாமையும் குரல் உள்ளவர்கள் அழுத்தங்களினால் வெளியில் வரக்கூடிய சூழல் தான் இந்திய எல்லையில் காணப்படுகின்றது. அப்ப இந்த நிலைமையை நாம மாற்ற வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பெண்களையும் எங்களுடைய சிறுவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இதுல இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால் இந்த பொது தமிழ் மக்களினுடைய பொது பிரச்சனைக்காக அவர்கள் பொது பிரச்சனைக்காக வந்து அவர்கள் செயல்பட்டதனால்தான் இவ்வளவு அவலங்களை எல்லாம் தந்துக்கிட்டார்கள். அவ இந்த பொது பிரச்சனைக்காக அவலங்களை சந்தித்தவர்கள் என்ற வகையில முழு தமிழ் சமூகமே இருக்கு பொறுப்பெடுக்கவன் அந்தந்த குடும்பங்கள் மாத்திரம் பொறுப்படுத்து அவர்கள் மாத்திரம் இந்த சுமையை சுமக்கிறதாக இருந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு நன்றி கட்ட சமூகமாக தமிழ் சமூகத்தை தவிர வேறு எந்த சமூகமும் இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். இது மிகவும் மோசகரமான விஷயம். ஏன்னா நாளைக்கு பொது வேலைகளுக்கு எவருமே வரமாட்டார்கள் சமூகம் இதை பொறுப்பெடுக்க இல்லை என்றால். சமூகம் பொறுப்பெடுப்பதற்கு முன்னம் அரசியல் தலைமை பொறுப்பெடுப்பதற்கு தேர்தலுக்காக லட்சக்கணக்கான காசு பணத்தினை செலவழிக்கின்றவர்கள் அது மாநகர தேர்தலில் ஒவ்வொரு வேட்பாளரும் 5 லட்சம் கட்சியே கொடுத்திருக்கின்றனர். லட்சக்கணக்கான பணங்களை செலவழிப்பவர்கள் இந்த மக்களினுடைய பிரச்சனைக்காக செலவழிக்க முடியாதா என்ற கேள்விகளை எல்லாம் நாங்கள் கேட்க வேண்டி இருக்கின்றது. முதல் அரசியல் தலைமை இதை முன்னெடுக்கின்ற போதுதான் ஏனையவர்களும் இதில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். நிச்சயமாக நீங்கள் ஒன்று சொன்னீர்கள், அதாவது பொது பிரச்சனை அரசியல் பொது பிரச்சனைக்காக புறப்பட்டவர்கள் ஒரு காலத்திலே இன்று அவலைகளாக அல்லது கணவர்களை இழந்த பெண்களாக அல்லது சமூகம் ஒதுக்கி வைத்த பெண்களாக இருப்பவர்கள் ஒரு காலத்தில் வீரப்பெண்களாக காவிய புருஷர்களாக காவிய நாயகிகளாக ஆண்களும் போராளிகள் பெண்களுமாக கணிக்கப்பட்டவர்கள் இன்று அதாவது புனர்வாழ்வு பெற்று வந்த பெண்கள் அல்லது விடுப்பில் வந்த பெண்கள் அல்லது முன்னாள் போராளிகள் என்று சொன்னால் அது சமூகத்தில் ஒரு குறைந்த அல்லது அவர்கள் ஒதுக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிலைமை தொடர்பாக இருந்தால் இந்த இவற்றுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் பொறுப்பெடுக்காவிட்டால் அது ஒரு நன்றி கட்ட சமூகமாகத்தான் இருக்கும். அது வேறெந்த சமூகத்தையும் விட தமிழ் சமூகம் தான் ஒரு மிக கொடூரமான நன்றி கட்ட சமூகம் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அந்த வகையிலே நீங்கள் பல விடயங்களிலே கட்டுரைகளை ஆய்வுகளை எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய கண்ணோட்டத்திலே அதாவது ஒரு ஒரு வரலாற்றிலே எல்லா அமைப்புகளும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாக சங்கமிப்பது என்பது மிக கடினமான ஒன்று. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட செயற்பாடுகள் அரசியல் கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் என்றெல்லாம் இருக்கும். ஆனால் ஆக குறைந்தது பொது பிரச்சனைகளிலாவது ஒரு ஒன்றுபட்ட தன்மை அதனை நாங்கள் தென்னிலங்கையில் காண்கிறோம். அதாவது ஜெனீவாவிலே இலங்கைக்கு எதிரான தீர்மானம் என்று சொன்னால் அவர்கள் கட்சி வேறுபாடுகளை மறந்து தனி அரசியல் சிந்தனைகளை மறந்து எங்களுடைய நாடு என்று தெற்கிலே பேசுகிறார்கள். அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஜேவிபியாக இருந்தாலும் சரி, கிளவுமையாக இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லீம் கட்சிகளாக இருந்தாலும் சரி, இன்று நாடு என்ற விடயத்துக்குள் அவர்கள் வருகிறார்கள். ஆனால்
தமிழ் தரப்பை பொறுத்தவரையிலே பொது பிரச்சனைகளில் கூட முட்டி மோதுகின்ற ஒரு நிலை இவ்வளவு இழப்புகளின் பின்பும் தொடர்வது என்பது பற்றி உங்களுடைய கணிப்பீடு என்ன? உண்மையில் இது மிகவும் வருந்தத்தக்க விடயம். சிங்கள தென்னிலங்கையை பொறுத்தவரை அங்கு அரசியல் கட்சிகள் சுயாதீனமாக இயங்குகின்றன. அவர்கள் யாருலையும் தங்கி இருக்கவில்லை. பெரிய அளவிற்கு அவர்களுக்கு ஒரு சுயாதீனத்தன்மை உண்டு. அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது ஜேவிபியாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்க கட்சியாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு சுயாதீனம் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய அரசியல் கட்சிகளிடத்தையும் அந்த சுயாதீனம் இருக்கின்றதா? சுயாதீனம் இருக்கின்ற போது மக்களினுடைய கருத்துக்கள் வலுவாக வருகின்ற போது அந்த கருத்துக்கு பின்னால செல்ல வேண்டிய தேவை என்பது அவர்களுக்கு இருக்கும். எங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை சுயாதீனம் இருக்கின்றதா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுயாதீனம் இருக்கிறதா என்று சொன்னால் அங்கே சுயாதீனம் இல்லை என்றுதான் சொல்ல வேணும். அதுக்கு என்ன சொந்த நிகழ்ச்சிகள் எதுவும் கிடையாது. அது இன்னொருவருடைய நிகழ்ச்சிகளில் செயற்படுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்ற. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்னும் சிறிய அள அமைப்பாக இருக்கின்றதே தவிர அது தன்னை இன்னும் வளர்த்துக் கொள்ளவில்லை. அது சுயாதீனமாக இருந்த போதும் கூட தன்னை அது வளர்த்துக் கொள்ளவில்லை. அப்ப இந்த டயஸ்போராவில புலம்பெயர் நாடுகளை பொறுத்தவரையில அவர்கள் அந்தந்த நாடுகளுடைய நிகழ்ச்சிகளில் செல்வாக்குள்ள இருப்பவர்களாகவும் சிலர் சுயாதீனமாக இருப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். அவை அந்த சுயாதீனமாக அவர்கள் செயற்படுகின்ற போதுதான் ஏதாவது ஒரு பொது பிரச்சனையை நோக்கி எல்லாரும் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த ஜெனிவா விவகாரத்தில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வதேச விசாரணை பற்றி எதுவும் சொல்லவில்லை. வடமாகாண சபை இயங்க விட்டால் போதும் என்று கடிதம் கொடுத்ததாக கூட இங்கே செய்திகள் வருகின்றன. அந்த கடிதத்தின் பிறவிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டபோது அது கூட கொடுக்கப்படவில்லை. உள்ளடக்கத்தை சொல்லும்படி கேட்டபோது கூட அதுவும் கொடுக்கப்படவில்லை. அவை இந்த நிலைமையில எப்படி ஒரு பொது பிரச்சனையை நோக்கி வருவது என்றது உண்மையில் சந்தேகமானது என்றுதான் நான் கூற வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் நிலைமை மாறி இருக்கின்றது. தமிழ்நாட்டில தமிழ் மக்களுடைய விவகாரம் என்பது இன்றைக்கு பொது கருத்தாக மாறியுள்ளது. அந்த பொது கருத்துக்கு பின்னால அரசியல் கட்சிகள் எல்லாம் உழுவண்டி செல்ல வேண்டுமே தவிர அதை நிராகரித்து போட்டு போக முடியாத நிலைமை காணப்படுகின்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட கூட்டி சேர்றதுக்கு இன்றைக்கு சிறிய கட்சிகள் கூட தயாரில்லாம் இல்லையே நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். அங்கே மக்களிடம் அந்த பொது கருத்து வலுவாக இருக்கின்றபடியால அந்த கருத்தை மாறி போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இங்கே போரினால மக்கள் மிகவும் அவலமான நிலையில இருக்கின்றபடியினாலும் ஊடகங்கள் வந்து மக்களை ஒரு மாயையில வச்சிருக்கின்ற ஒரு செயற்பாட்டை செய்வதனாலையும் மக்களுக்கு உண்மைகள் விளங்காத எல்லாமே காணப்படுகின்றன. இதனால மக்கள் மத்தியில இருந்து இதுக்கான ஒரு அழுத்தம் வருகின்ற போதுதான் நான் நினைக்கிறேன் இந்த பொது விவகாரத்துல ஏதோ ஒரு வகையில அவர்கள் ஒரு ஐக்கியத்துக்குள்ள வரக்கூடிய சூழல் ஏற்படும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் எங்களுடைய அரசியல் தளம் என்பது மூன்று. ஒன்று இங்கு தாயகத்தில் இருக்கின்ற தளம், மற்றது புலம்பெயர் தளம், மற்ற தமிழ்நாடு. இந்த மூன்று தளத்தையும் ஏதோ ஒரு வகையில் ஒருங்கிணைந்த இலத்திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோமாக இருந்தால் எங்களுடைய அரசியல் இன்னும் நியாயமான தூரத்துக்கு முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்றே நான் நினைக்கின்றேன். ஆக மொத்தம் ஜோதி, நீங்கள் சொல்லுகிறீர்கள் மக்கள் தங்களுடைய கைகளில் பிரச்சனைகளை எடுக்கும் வரை அரசியல் தலைமைகள் அவர்கள் முதுகின் மீது சவாரி செய்யும் என்று. சொல்லுங்க. அப்படித்தான் மக்கள் வந்து தங்களுடைய கைகளில் விடயங்களை எடுக்கும் வர, இந்த விவகாரத்தை தங்களுடைய கைகளில் எடுக்கும் வர, மக்களினுடைய அரசியல் பங்கேற்பு என்பது இருக்கும் வரை இந்த நிலைமை தொடரும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் எங்களுடைய துரதிர்ஷ்டமான நிலைமை என்னன்னு சொன்னால் வரலாற்று ரீதியாகவே மக்களினுடைய பங்களிப்பு என்பது அரசியலில் மிக குறைவாக இருக்கின்றது. தேர்தலில் வாக்களிப்பதோடும் விடுதலை இயக்கங்கள் இருக்கின்ற போது அதற்கு பணங்களையும் பவுனையும் கொடுக்கின்றதோடு தங்களுடைய கடமை முடிந்து விட்டது என மக்கள் நினைக்கப்பாகின்றார்கள். மக்களினுடைய அரசியல் பங்கேற்புக்கான ஒரு ஒரு செயற்பாடு என்றது வரலாற்று ரீதியங்களிடம் இருக்கல. அது தமிழ் காங்கிரஸ் கட்சியிடம் இருக்கல, தமிழரசு கட்சியிடம் பெருசாக இருக்கல. தமிழரசு கட்சியினுடைய பொற்காலம் என்று சொல்லப்படுகின்ற 56 தொடக்கம் 61 ஆண்டு வரை அது சில போராட்டங்களை மக்களை நினைச்சது உண்மைதான். போராட்டங்களில் மக்கள் பங்கு பெற்றினார்கள் என்று உண்மைதான். ஆனால் மக்களை அமைப்பாக்கி அரசியல் ஊட்டி அரசியல் மயப்படுத்தினார்களோ என்று சொன்னால் அங்கே இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆகவே இந்த நிலைமை தொடரும் வரை, மக்களினுடைய அரசியல் பங்கேற்பு வரும் வரை,
மக்களை அரசியல் அரசியல் செயற்பாடுகளில் ஒவ்வொரு செயற்பாடுகளிலையும் அவர்களை பங்கேற்க வைக்கவும் அவர்களுடைய கண்காணிப்பு கீழ் அரசியலை நடக்க செய்யும் ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கும் வரையிலும் இந்த நிலைமை தொடரும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் இந்த போக்கு நீண்ட காலத்துக்கு நிலைத்து நிற்கும் என நான் நினைக்கவில்லை. இனி குறுகிய காலத்தில் மக்கள் இதற்கான ஒரு 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 நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லா பக்கத்தினாலும் ஏற்படும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக ஜோதி, நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு சில சிந்தனை பொறிகளை தட்டிவிட்டிருக்கிறீர்கள், பல விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள், சிந்தனைக்கு விட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உலகளாவிய ரீதியில் இவற்றை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் இதை நிலைநிறுத்துவார்கள் என்று நம்புவோம். எங்களோடு இணைந்து கொண்டு இந்த இரவு பொழுதில் உங்களுடைய நேரத்தை செலவிட்டமைக்கு மிக்க நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றி குருவரன். நன்றி. ஆமாம், ஜோதிலிங்கம் இணைந்திருந்தார். அவர் ஒரு முன்னாள் 80களில் போராட்டத்துக்கு புறப்பட்ட ஒருவர், பின்னாளில் ஊடகவியலாளராக இருந்தவர், என்னோடு சரணிகர் பத்திரிகையில் கடமையாற்றியவர். கொழும்பிலே பல்கலைக்கழகத்துக்கு புகுந்து பின்னர் ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டு பின்னர் சட்டத்துறைக்குள் புகுந்து இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே பல்வேறு சமூக செயற்பாடுகளிலே அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆம், மிக முக்கியமான ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான், இலங்கை தளமாக இருந்தாலும் சரி, தமிழகமாக இருந்தாலும் சரி, புலம்பெயர் நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த அரசியல் அமைப்புகள் தலைமைகள் செயற்பாட்டாளர்களை ஒரு வழிக்கு கொண்டு வருவதாக இருந்தால் மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கைகளில் இந்த பிரச்சனைகளை கையில் எடுக்க வேண்டும். வீடு தேடி வருகின்ற அமைப்புகளிடமோ அல்லது உதவி கோரி வருகின்ற அமைப்புகளிடமோ மக்கள் வெளிப்படையாக தங்களுடைய இறுக்கமான முடிவை தெரிவித்து பொது பிரச்சனைகளிலாவது, நாங்கள் அமைப்புகளை சங்கமிக்க சொல்லவில்லை, ஆனால் இலங்கையில் கொழுந்துவிட்டெறிகின்ற வடக்கு கிழக்கிலே கொழுந்தெழுந்து விட்டெறிகின்ற பொது பிரச்சனைகளிலாவது நீங்கள் ஒரு பொதுவான முடிவுக்குள் வாருங்கள், கட்சி பேதங்களை கொடிகளை சித்தாந்தங்களை தூக்கிவிட்டு பொதுவான பிரச்சனைகளில் நீங்கள் ஒன்றுபட்டு செயற்படுங்கள், அப்படி செயற்படாவிட்டால் எங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காது என்று மக்கள் அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து அவர்களை வலிக்கு கொண்டு வராத வரை இவ்வாறான பிரச்சனைகளிலே எல்லா மட்டங்களிலும் ஒரு கள்ள மௌனம் நிலவுவதும் தவிர்க்க முடியாதது. இந்த வேளையிலே பிரித்தானியாவிலே விபூசிகா அல்லது ஜெயக்குமாரியினுடைய கைதுகள் தொடர்பாக நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பாக டிசிசி அமைப்பு ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. அப்படி ஒரு சில அமைப்புகள் போராட்டங்களை நடத்தியதை நாங்கள் இங்கு கருத்தில் எடுக்காமல் விடவில்லை. ஆனால் இங்கே நாங்கள் சொல்வது என்னவென்றால், சிறு சிறு குழுக்களாக, சிறு சிறு அமைப்புகளாக, தனித்தனியாக பொதுவான பிரச்சனைகளில் கூட அங்காங்கே ஒரு குறிப்பிட்ட சில பேரை இணைத்து கொண்டு போராடுவதை தவிர்த்து இதனை ஒரு புலம்பெயர் நாடுகளிலே, ஏனென்றால் இன்று உங்களுக்கு தெரியும் பல சர்வதேச நாடுகள் கூறுகின்றன, நீங்கள் எல்லோரும் தனிப்பட்டு ஒவ்வொருவரும் உங்களுக்குள் பிளவுபட்டு மோதுண்டு கொண்டிருக்கிறீர்கள், எனவே அந்த மோதல்களுக்குள் நாங்கள் வந்து என்ன செய்வது என்று கூட அவர்கள் கேட்கிறார்கள். எனவே இங்கே இதனை ஒரு அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு அதை மக்கள் போராட்டமாக, இந்த அமைப்பினுடைய அடையாளப்படுத்தப்பட்ட போராட்டமாக இல்லாமல் அந்த அமைப்புகள் பின்னணியில் நின்று கொண்டு அதை லொபியாக வைத்து கொண்டு அதனை மக்கள் எழுச்சிகளாக மாற்ற பார்க்க வேண்டும் நாங்கள். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனைகளை நோக்கிய ஒரு முன்னோக்கிய ஒரு செயற்பாடு நடைபெறும். முத்தளங்களிலே இலங்கை, தமிழகம், புலம்பெயர் நாடுகள் என்ற தளங்களிலே இந்த போராட்டத்தை விரிவுபடுத்த முடியும். அதுவரைக்கும் நாங்கள் இந்த தனிப்பட்ட குழுநிலை வாதங்களுக்குள் சிக்கப்பட்டு தவிக்கும் வரை அங்கே அப்பாவிகள் நாளாந்தம் சூறையாடப்பட்டு கொண்டிருப்பதை எங்களால் தவிர்க்க முடியாது. காரணம், இலங்கை அரசாங்கமே இந்த அமைப்புகளை பிளவுபடுத்தி வைத்திருக்கின்றன, அதற்காக பணத்தை வாரி இறைக்கின்றன. ஒவ்வொரு அமைப்புகளுக்களுமே பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு இந்த புலம்பெயர் நாடுகளிலே இருக்கின்ற இலங்கை தூதரகங்கள் ஊடாக இவ்வளவோ பணம் வாரி இறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சிக்கல்களை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நாங்கள் செயற்படும் வரை இந்த பொது பிரச்சனைகளுக்காக இந்த எழுச்சி பெற்ற இந்த குடும்பங்கள்
தெருவிலே அலைக அலைகின்ற நிலைமை தொடரத்தான் செய்யப்போகிறது. எனவே அவர்களுடைய அந்த துயர் சூழ்ந்த வாழ்வை மாற்றியமைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு பொதுநிலைப்பட்ட ஒரு செயற்பாட்டுக்கு இலங்கை தமிழகம் புலம்பெயர் நாடுகளிலே இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் இந்த பிரச்சனைகளை தங்களுடைய பிரச்சனைகளாக மாற்றி அவர்கள் இந்த அமைப்புகளை ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்கு முனைய வேண்டும். அவ்வாறு முனைகின்ற பொழுது மாற்றங்களை காண முடியும். அரபு நாடுகளிலே எழுகின்ற வசந்தங்களைப் போல பல்வேறு நாடுகளிலே ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அந்த மக்கள் சமூக வலைத்தளங்களினூடாக கிளந்தெழுந்தது போன்ற பல்வேறு மாற்றங்களை எங்களுக்கும் நாங்கள் காண முடியும். அதற்கு ஊடகங்களும் நிச்சயமாக தங்களுடைய செயற்பாட்டை செய்ய வேண்டும். பார்த்திபராசன் ஒரு விடயத்தை போட்டிருந்தார். மக்களின் மௌனத்துக்கும் அமைப்புகளின் அமைதிக்கும் முக்கிய காரணம் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் என்று. ஒருதலைப்பட்சமான செய்திகள் உண்மைக்கு புறம்பான உணர்ச்சியூட்டும் பொய்கள். அது உண்மைதான் பார்த்திபராசன், அதனை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அவை வெளியிடுகின்ற ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்களுக்காக உண்மைகளை வெளியிடுகின்ற செய்திகளை உண்மை செய்திகளை வெளிக்கொண்டு வருகின்ற எல்லா ஊடகங்களையும் நீங்கள் ஒரு பொதுத்தன்மைக்குள் உள்ளடக்கி பார்த்துவிடக்கூடாது என்பதும் இங்கு நீங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது. ஜெர்மனியிலிருந்து பார்த்திபராசன் போட்டிருக்கிறார். மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் என்று சில செய்திகள் மிகைப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஊடகங்கள் தங்களுடைய பரபரப்புகளுக்காக சில ஊடகங்கள் செய்திகளை உறுதிப்படுத்தாமல் போன போக்கிலே போடுகின்றார்கள். அதனால் உண்மையான செய்திகள் கூட சில இடங்களிலே அடிபட்டு செல்லுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே ஊடகங்கள் அதிலே ஒரு பொறுப்பான செயற்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். அந்த விடயத்திலே இந்த அண்மையிலே வெளிவந்த இந்த பெண்கள் இராணுவத்தில் இணைக்கப்பட்ட பெண்கள் சித்திரவதைப்படுத்தப்படுகிறார்கள் என்று ஒரு காணொளியொன்று இணையங்களிலே உலாவியது. நாங்கள் அந்த செய்தியை வெளியிடவில்லை. அதிலே இப்பொழுது இராணுவ தளபதி அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது அன்ராஜபுரத்தில் நடந்த ஒரு பயிற்சி, புதிதாக இணைக்கப்பட்ட பெண்கள் இராணுவத்துக்கு இணைக்கப்பட்ட பெண்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட பயிற்சியிலே இடம்பெற்ற நடவடிக்கை. அது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது என்று. எனவே அது அன்ராஜபுரத்திலே நடந்த விடயம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த பெண்கள் தமிழ் பெண்களாக என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. எனவே ஊடகங்கள் தங்களுடைய செய்திகளை வெளியிடுகின்ற பொழுது பொறுப்புணர்வோடு வெளியிட வேண்டும். அவசரம் கருதி தவறுதலாக செய்திகள் வந்தால் அதற்கு திருத்தம் போட்டு மன்னிப்புகளை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் ஊடகங்கள் செய்திகள் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் என்ற விடயமும் இங்கு நோக்கத்தக்கது. எனவே இவற்றை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஒரு பொறுப்பான காலத்திலே சூழலிலே நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு நிலையில் பொதுவாக எல்லோரும் இருக்கிறோம். அதனை எல்லோரும் கருத்தில் கொள்வோம்.